ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சனி பெயர்ச்சி பலன்களை தான் நாம இப்ப பார்க்க போறோம். சனி பகவான் இப்ப கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள பிரவேசிக்க போறாரு. மார்ச் மாதம் 2025 வருடம். இந்த சனி பெயர்ச்சியால எந்தெந்த ராசிகளுக்கு லாபம், சாதகம், பாதகம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். பொதுவா மேச ராசிக்கு சனி பகவானுடைய தாற்பயம் என்னங்க? ஒவ்வொரு ராசிகளுக்கும் பொதுவா நம்ம சனி பெயர்ச்சி பாக்குறோம் அப்படிங்கறத விட, ஒரு குடும்பத்துல குடும்ப தலைவர்னு ஒருத்தர் இருந்தா அவருடைய பொறுப்பு என்ன, தலைவின் இருந்தா அவங்களுடைய பொறுப்பு என்ன, குழந்தைகளினுடைய பொறுப்புகள் என்னன்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு லக்னங்கள் ராசிகள் மாறும்போதும் அவங்களுக்கு அவங்க என்னவா செயல்பட போறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறது, அதுதான் இந்த சனி பெயர்ச்சியும் உண்மையான பலன்களாக நமக்கு கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்களுடைய லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, மேஷத்தில் இருக்கிறதா, மேஷத்திற்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய பொறுப்புகள் என்ன? அவர் வந்து உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய லாபத்தையும் நிர்ணயம் பண்ணக்கூடியவர் அவர் தாங்க. இப்போ உங்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் மேன்மையடையுமா, உங்களுக்கு நல்ல லாபங்கள் தேவையா, அப்ப இந்த லாபங்களும் தொழிலினுடைய வளர்ச்சிகளையும் அவர் எங்க இருந்து செயல்படுத்த போறாரு அப்படின்னா, உங்களுக்கு அந்த விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12 பாவகத்திலிருந்து செயல்படுத்த போற. சரி, இந்த நேரம் உங்களுக்கு ஏழரை சனியுடைய தாக்கம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய அட்சய லக்னமாகவோ அட்சய ராசியாகவோ இருக்குன்னா இந்த நேரம் கட்டாயம் அந்த விரயச்சனி வேலை செய்யுமா? கண்டிப்பா வேலை செய்யும். அப்போ இந்த விரயச்சனி வரும்போது உங்க தொழிலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க பண்ண போறீங்க. லாபம் வரும்னு நினைச்சு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, ஆனா அதுல விரயம்ங்கிறது இருக்குமான கட்டாயம் இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம்? அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷ காலம் தொழிலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப கவனமா பார்த்து பண்ணணும், ரொம்ப நிதானமா பண்ணணும். அவசரப்பட்டு ஓ இந்த லாபம் வரப்போது நம்ம இவ்வளவு போட்டா நமக்கு கிடைச்சிடும், ஒண்ணும் இல்லைங்க. ஒருத்தர் விவசாயத்திற்கு கருவி வாங்குறாரு 1 கோடி ரூபாய்க்கு, ஆனா அந்த விவசாயம் அவருக்கு சரியா ஓடல, இப்ப 20 லட்சத்திற்கு வேலை பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப எவ்வளவு லாபம் அவருக்கு? அந்த மாதிரி ஆயிடாம நீங்களும் என்ன பண்றீங்க, ரொம்ப நிதானமா யோசிச்சு, இந்த நேரம் நம்ம என்ன பண்ணினாலும் ஒரு மைனஸ் அப்படிங்கிறது இருக்கு, ஒரு செலவுங்கிறது இருக்கு, ஒரு இழப்புங்கிறது இருக்கு, அதை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் மேச ராசிக்கு இப்ப கொடுக்கக்கூடிய ஒரு பலன். அதனால இந்த சனி பகவான் உங்களுக்கு விரயச்சனியாக இருந்தாலும் அந்த விரயம் எங்கிருந்து செய்வாரு அப்படின்னா, உங்க தொழிலுக்கான விரயத்தையும் ஒரு சுப விரயத்தையும் செய்யக்கூடியவராக இருப்பாரு. தொழிலுக்கான விரயமாக செய்யாமல் சுப நிகழ்வுக்கான விரயமாக இடம் வாங்குறீங்களா வாங்க, வீடு கட்டுறீங்களா கட்டுங்க, இல்ல கல்யாண செலவு பண்றீங்களா பண்ணுங்க, இது சுப நிகழ்வுகளுக்கான விரயமாக ஒரு சந்தோஷமாக நிகழ்வாக இருக்கும். சரி, இந்த விரயச்சனிக்கு நம்ம பரிகாரமா ஒரு விஷயத்த பண்ணிட்டு அந்த சுப செலவுகளை பண்ணுவோம். என்னங்க பண்ணலாம்? வன்னி மர கண்ணு வாங்கி நடுங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ, ஏன்னா மழைக்காலம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் வந்துடுச்சு, அதனால இதுல நீங்க வன்னி மர கண்ணு வாங்கி ஒரு முடிஞ்சவங்க ஒரு 8 வன்னி மர கண்ணாவது நட்டீங்கன்னா அதுல 1-2 பொழச்சுக்கும். அதனால 8 மரக்கன்றுகள் வாங்கி ஒரு ஆலயங்கள், பொது இடங்கள், கோவில் நந்தவனங்கள் அல்லது கோவில் குளங்கள், இந்த மாதிரி எங்க இடம் இருக்கோ, எங்க வளரும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த இடங்கள்ல வளங்க. அது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சுப விரயங்களாக மாற்றி கொடுக்கும், சந்தோஷமான நிகழ்வுகளாக அமைச்சு கொடுக்கும். ரிஷபம், ரிஷபத்திற்கு சனி பகவான் என்ன பண்ண போறாருங்க? அவருடைய ரிஷபத்திற்கான பொறுப்புகள் என்ன தெரியுமா? உங்களுடைய பாக்கியத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியவரும் உங்களுடைய தொழிலை நிர்ணயம் பண்ணக்கூடியவரும் அவர் தாங்க. அவர் எங்க இருந்து இயக்க போறாரு? இப்பா சந்தோஷப்பட்டுக்கலாங்க, 11 இடமான லாபஸ்தானத்துல இருந்து இயக்க போறார். 12 சனி அமர, 11 சனி அமர பல வழியில் லாபம் உண்டு, பதவியில் உயர் உண்டு, பாக்கியங்கள் மெத்த உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால சந்தோஷமான ஒரு சுப நிகழ்வாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நன்மைகளை தருமா? நன்மைகளை தரும். மூத்த சகோதர வழியில உங்களுக்கு லாபங்கள், நன்மைகள், மகிழ்ச்சிகள் கிடைக்குமா? இதுவரையும் அக்காவுக்கும் உங்களுக்கும் அண்ணனுக்கும் உங்களுக்கும் பிணக்குகள் இருக்கா, இந்த நேரத்துல போய் சரண்றாங்க, கண்டிப்பா அவங்களாலேயும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அக்காவோ அண்ணனோ இல்லை, நாங்க என்ன பண்ணட்டும், அண்ணன் அக்கானு யாரையாவது கூப்பிட்டுருப்பீங்க இல்லையா, அவங்க கூட ஏதாவது பணக்குகள் இருந்திருக்குமா, இந்த நேரத்துல போய் ஒரு ஸ்வீட்டை வாங்கி கொடுத்து கொஞ்சம் சந்தோஷமா பேசிட்டு வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுங்கிறது நிச்சயமா சந்தோஷமான நிலையில இருக்கும். தொழில் சார்ந்த லாபங்கள் அதிகரிக்கும். இந்த நேரத்துல நீங்க தொழில கொஞ்சம் கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பசுமாட்டுக்கு ஏதாவது ஒரு உணவு வாங்கி கொடுத்துட்டு பசுமாட்டை தொட்டு கும்பிட்டுட்டு நீங்க ஆரம்பிங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். மிதுனம், மிதுனத்துக்கு சனி பகவான் எங்க இருக்காரு?
உங்களுக்கு அவர் வாங்கக்கூடிய பொறுப்பு என்ன? எட்டாம் இடத்தின் செயல்களை, அதாவது தீராத பிரச்சனைகள், தீராத தண்டனைகள், தீராத வழக்கு, கடன், நோய்களை தரக்கூடிய ஒரு நிகழ்வுக்கும், பாக்கியமான நிகழ்வுக்கும் அவர் தான் பொறுப்பாளி. அப்படிப்பட்ட தீராத பிரச்சனைகளையும் பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவர், எப்படி ஒரு தராசு மாதிரி சரிசமமா லாபம் நஷ்டம் ரெண்டையும் தரக்கூடியவராக சனி பகவான் உங்களுக்கு இருக்காரு. அந்த சனி பகவான் இப்போ உங்களுக்கு எங்க இருக்காரு? பத்தாம் இடத்துல இருக்காரு. பத்துல சனி பகவான் இருக்கிறது நல்லதா? ஒரு விதமான தொழில் சார்ந்த அழுத்தங்களை ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பார். இந்த நேரத்துல தொழில எதிர்பாராம ஒரு ஆர்டர் கிடைச்சு ஒரு நல்ல லாபமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே இது லாபம் கிடைக்கும்னு நினைச்சு நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த எதிர்பார்த்த லாபத்தை முடக்கி வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்போ இந்த கம்பி மேல நடக்கிற மாதிரி ரொம்ப பொறுமையா நிதானமா இந்த நேரத்துல செயல்களை செய்யல அப்படின்னா மாட்டிக்குவீங்க. கவனமா இருங்க. அந்த தொழில் சார்ந்த நிகழ்வுகளை உங்களுக்கு இயக்குவதனால தொழில் அழுத்தங்கள் ஜாஸ்தி ஆகும். இந்த நேரத்துல என்ன ஆகும்னா, ஒண்ணு வேலை வேலை வேலைன்னு வேலைக்கே போயிட்டு வீட்டை கவனிக்க மாட்டோம், இல்ல வீட்டுல இருந்துகிட்டு வேலையை கவனிக்க மாட்டோம். இந்த ரெண்டுல ஒண்ணு நடக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படக்கூடிய காலம். நீங்க இந்த நிகழ்வுகள்ல இருந்து விடுபடணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? பொதுவா சங்கர நாராயணனை வழிபாடு பண்ணுங்க. இந்த நேரத்தில் அவரை பெற்றினாலே உங்க வாழ்க்கையில அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். கடகம், கடக ராசிக்கு எப்பப்பா அஷ்டம சனியால அவஸ்தைகள் பல பட்டாச்சுங்க. இனிமேலாவது ஒரு விடிவு காலம் கிடைக்காதான்னு நீங்க ஏங்கிறது தெரியுதுங்க. கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த மாதிரியான நல்ல நிகழ்வுகளுக்கான காலமாகவே சனி பகவான் இருக்காரு. அவருடைய பொறுப்பு என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய நட்புகள், உங்களுடைய சூழ்நிலைகளை சரியாக வச்சுக்கிறதும், அந்த சூழ்நிலைகள்லயே சில பிரச்சனைகளை கொடுத்து உங்களை அவஸ்தைக்கு உள்ளாக்குவதுமே அவருடைய வேலை. ஆனா அவர் இப்ப எப்படி இருக்காருன்னா பாக்கியமா இருக்கார். பாக்கியமா இருக்கும்போது இதுவரையும் உங்க வாழ்க்கை துணையால ஏதாவது சங்கடங்கள் இருந்தா அந்த பிணக்குகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்துல அதிகமா உண்டு. அதனால இந்த நேரம் நீங்க விட்டு கொடுத்து நீங்க அந்த தற்பெருமை அல்லது கௌரவம் அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து நீங்க கொஞ்சம் இறங்கி வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி பகவான் உங்களுக்கு கொட்டி தான் கொடுப்பாருங்க. அப்போ சூப்பரா வாழ்க்கை துணையாலையும் நண்பர்களாலையும் இதுவரையும் பட்ட அவஸ்தைகள்ல இருந்து விடுபடக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கு. சென்னிமலை முருகனை வழிபட்டுட்டு அப்படியே அவருக்கு பின்னாடி பின்னாக்கு சித்தரையும் போய் வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நன்மைகள் பல உண்டு. சிம்மம், சிம்ம லக்னத்திற்கு சனி பகவான் எங்க இருக்காரு தெரியுமா? இப்பதாங்க அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுது. அந்த புலி வருது புலி வருதுன்னு சொல்லி கடைசியில வந்துருச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கண்டசனில இருந்து தப்பிச்சு அனல்ல இருந்து தப்பிச்சு நெருப்புக்குள்ள விழுந்த கதையா? இந்த நேரத்துல நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் விட்டு கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சுக்கலாம். என்ன? நான் என்ற அகந்தை அல்லது ஆங்காரம் அல்லது கௌரவம், இதை மட்டும் விட்டுட்டு இந்த நேரம் நம்ம ஏதோ ஒரு தவறுகள்லாம் செஞ்சிருப்போம், அதுக்கான தண்டனைகள் கிடைக்கக்கூடிய நேரம். எப்பா என்னைய வச்சு செஞ்சிடாத, கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடத்துன்னு சொல்லி அவர்கிட்ட போய் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே அவருடைய குருவாக இருக்கக்கூடிய காலபைரவத்தை போய் சரண்டர் ஆயிடுங்க. கண்டிப்பா அந்த காலபைரவின் அனுக்கிரகத்தால் இந்த அஷ்டமசனி என்னும் தாக்கத்தில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீங்க யாருக்கிட்ட கவனமா இருக்கணும்? கடன் வாங்குறதுல கவனமா இருங்க. சின்ன கடன் ஆரம்பிச்சு வட்டிக்கு மேல வட்டி, வட்டிக்கு மேல வட்டின்னு பெருங்கடனாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே இது வாழ்க்கை துணையினால அவஸ்தைகளும் உண்டு, நண்பர்களால பிரச்சனைகளும் உண்டு. நண்பருக்காக உதவிக்கு போறேன்னு தயவு செஞ்சு போயிடாதீங்க, அதனால உங்களுக்கு பிரச்சனைகளே அதிகம். அதனால காலபைரவரை பலமா பிடிச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கை மாறும். கன்னி, கன்னிக்கு சனி பகவான் எங்க இருக்கார்? நேரா சனியுடைய பார்வை உங்க மேலதாங்க இருக்கு. சனி பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தையும் உங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்காரு. ஆனா பயப்பட வேண்டியதில்லை, கண்டசனி கண்டசனின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் ஆனா பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கே அவர் அதிபதி அப்படிங்கிறதுனால அவர் ஏழாவது வீட்டுல இருந்து உங்களை பாத்துடுறாரு. சின்ன சின்ன கஷ்டங்கள், நெருக்கடிகள், தொந்தரவுகள், உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகளை கொடுப்பாரு. ஒரு சோம்பேறித்தனத்தை உருவாக்குவாரு. நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை துணை இதுவரையும் நம்மளை விரட்டிக்கிட்டு இருந்தது போய் இப்ப நம்ம அவங்கள விரட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவோம். ஏன்னா நம்ம இப்ப சுறுசுறுப்பாயிடுவோம், அவங்க என்ன பண்ணுவாங்க, சோம்பலா இருப்பாங்க, அவங்கள தார்குச்சி போட்டு தள்ளிக்கிட்டு தான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். அந்த மாதிரி இருக்கும். பொறுமை ரொம்ப அவசியம். வாழ்க்கை துணை கிட்ட உங்களுடைய எதிர்பார்ப்புகளை தயவு செஞ்சு திணிச்சிடாதீங்க. மற்றபடி உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம், குழந்தைகளால நன்மைகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்துல இருக்கா? நிச்சயமாக உண்டு. இந்த நேரத்துல இந்த தொந்தரவுகள்ல இருந்து நீங்க விடுபடணும்னா இந்த
பசுமாட்டுக்கு புண்ணாக்கு ஊற வச்ச தண்ணி அதை கொடுங்க, கண்டிப்பா இந்த பிரச்சனைகள்ல இருந்து உங்களால விடுபட முடியும். துலாம், இந்த துலாம் லக்னத்திற்கு சனி பகவான் எங்க இருக்காரு, 6 இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த துலாம பொறுத்தளவுல 4-5 அதிபதி 6 இடத்துல. 4 இடம் வீடு சொத்து சுகத்தையும் பூர்வ புண்ணிய பலத்தையும் தரக்கூடியவரான சனி பகவான் இப்ப கடன்கிற ஸ்தானத்துக்குள்ள போறாரு. இந்த பூர்வ புண்ணிய கடனை அனுபவிக்கக்கூடிய நேரம் இது. அப்ப இந்த நேரத்துல ஆரோக்கியத்துல கொஞ்சம் அவஸ்தைகள் உண்டா? நிச்சயமாக உண்டு. ஒரு இருதயத்துல ஒரு இனம் புரியாத ஒரு பயம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த நெஞ்சு கூடல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது இந்த நேரத்துல உண்டு. அப்போ இருதயம், சுவாசம், நுரையீரல் தொடர்பான நிகழ்வுகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நேரம். அதனால படப்படப்படன்னு எதையும் எடுத்தும் கவுத்தோன்னு செஞ்சிடாம ரொம்ப நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. குழந்தைகளினுடைய படிப்புக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு தேவைகள் இருக்கு, அதற்கான கடன் வாங்கித்தான் ஆகணும், வேற வழி இல்லை, அதை வாங்கிக்கலாம். மற்றபடி குழந்தைகளுக்காகனு நீங்க கடனை வாங்கி பெருசா எதுவும் கிரியேட் பண்ணிக்க வேண்டாம். இந்த நேரம் உங்களுக்கு ஒரு வீடு கடன் வாங்கி வீடு வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதை உங்களுடைய வருமானத்திற்குள்ள பண்ணிக்கிட்டீங்கன்னா அவஸ்தைகள்ல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சுப செலவுகள், சுப பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து அந்த வாமன அவதாரம் எடுத்து பூமியை அளந்த அந்த பெருமாளை வணங்கி வாருங்கள். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல பலன்கள் உண்டு. விருச்சகம், விருச்சகத்திற்கு சனி பகவான் ரொம்ப நல்ல அமைப்புக்கு போறாருங்க. உங்களுடைய முயற்சியையும் உங்களுடைய சுகத்தையும் கிரியேட் பண்றவர் யாருன்னா சனி பகவான் தான். இப்ப அந்த முயற்சி, அந்த இடம், வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலத்தால இந்த நேரத்துல அமையுமா? கண்டிப்பா அமையும். புதுசா வீடு வாங்கணும்னு யோசிக்காம கட்டின வீடாக வாங்கணும்னு பிளான் பண்ணிக்கோங்க. இந்த நேரம் அது உங்களுக்கு அமையுமானா? கண்டிப்பா அமையும். இந்த நேரத்துல உங்களுக்கு தேடி வரக்கூடிய இடமோ, இப்போ இந்த ஒரு இடம் இருக்குப்பா நல்ல இடம், இது கொஞ்சம் நல்ல விலைக்கு வருது, வாங்கிக்கிறியான்னு யாராவது கேட்டாங்கன்னா அது ஏதோ உங்களோட தொடர்புடைய ஒரு இடமாக அது இருக்கும்னு நினைச்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாமா? பண்ணலாம். ஏன்னா 3-4 அதிபதி 5 இடத்துல இருக்கிறார். 5 இடத்துல இருப்பது பூர்வ புண்ணிய பலம். அந்த பூர்வ புண்ணிய பலத்தினால உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்லதாக இடம், வீடு, சொத்து, சுகங்கள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கான்னு நிச்சயமாக உண்டு. இந்த நேரம் அம்மாவினுடைய ஆசைகள் ஏதாவது இருக்குன்னா அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கோங்க. அம்மா ஏதாவது ஆசைப்பட்டு உங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க, அப்புறம் பண்ணித்தரமானு சொல்லியிருப்பீங்க. இந்த நேரம் அதை பண்றீங்கன்னா அதுவே உங்களுக்கு பல மடங்கு ஆசீர்வாதமாக மாறி உங்களுக்கு நல்ல பலன்களை தருமா? தரும். தனுசு, தனுசுவை பொறுத்தளவுல சனி பகவான் 4 வீட்டுல அர்த்தாஷ்டம சனியாக இருக்காருங்க. அர்த்தாஷ்டம சனி அவஸ்தைகளை தரும் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இந்த சனி பகவானை பொறுத்தளவுல உங்களுக்கு ஒன்றும் ரொம்ப பிரச்சனைகளை தரமாட்டார். என்ன நிகழ்வுகளை நீங்க கவனமா இருக்கணும்? பேச்சில நிதானமாக இருக்க வேண்டும், பேச்சில கவனமா இருக்கணும். போட்டி தேர்வுகள் ஏதாவது எழுதுறீங்க அப்படின்னா அது இந்த நேரத்துல சாதகமாவதற்கு வாய்ப்புகள் இருக்கானா? இருக்கு. அதே சமயம் ரொம்ப வளவளவளன்னெலாம் பேசாதீங்க. ஒரு உங்களுக்கு என்ன பாயிண்ட் வேணுமோ அதை மட்டும் பேசிடுங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு அரை மணி நேரம், சனி ஓரை எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் கொஞ்சம் மௌன விரதத்தை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பரிகாரமாக மாறும். இந்த நேரம் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக உங்களுக்கு கெடுதலை எதுவும் தரப்போறது கிடையாது, நல்ல பலன்களையே அவர் ஏற்படுத்துவார். சுப விரயங்களுக்கான காலம் இருக்கு, சுகத்திற்கான விரயமும் இருக்கு. அப்ப ஆரோக்கியம், ஹெல்த்துக்காக ஒரு செக்கப் மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்து கும்பம், மகரம். இந்த மகரத்திற்கு சனி பகவான் என்ன பண்றாரு, 7.5 சனி அப்படிங்கறத மாறி இப்ப 3 பாவகமான முயற்சி ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். 3 சனி அமர முச்சந்தி மனிதனும் முடிசூடா மன்னனாவான், முன்னேற்றம் பல உண்டு முடவன் கையிலும் கொம்பு தேன் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. முடவனா இருந்தா கூட அவன் கையில கூட தேன் இருக்கும் அப்படின்னு. அப்ப என்னன்னா பலன்கள் நமக்கு தேடி வரக்கூடிய காலம், நம்மளுடைய முயற்சிகளால நம்ம முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலம். அதனால இந்த நேரம் உங்களுடைய வாக்கு சாமர்த்தியத்தால நன்மைகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இதுவரையும் அடக்கி வாசிச்சதெல்லாம் போதும், இனிமே கொஞ்சம் திடமா தெம்ப எழுந்து நடக்கக்கூடிய ஒரு நேரம். இதை சரியான அளவில் பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரம் உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வேண்டுமானால் நீங்கள் என்ன கடற்கரை ஓரங்களில் உள்ள அந்த கிராம தெய்வங்களை வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த ஊர் எல்லை சாமின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த ஊர் எல்லை சாமிக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஐயா நான் இந்த செயல் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுன்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு பசுமாடை வணங்கி விட்டு அதுக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் செல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும்.
கும்பம், கும்பத்திரன் பொறுத்தளவில் ரொம்ப அமைதியாக அடக்கமாக வாயே பேசாமல் இந்த குழந்தை பேசுமான்னு அடுத்தவங்க கேட்குற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. ஏழரை சனி உங்களுக்கு வாக்கு சனியாக போகக்கூடிய காலம். நம்ம எது பேசினாலும் பிரச்சனைகள் வரும். பேசவே இல்லை பார், நம்ம எப்படி பேசினாலும் வாயே திறக்காமல் இருக்கணும், அதுக்கும் பிரச்சனைகள் வரும். அதனால் பேசினாலும் பிரச்சனை, பேசலைனாலும் பிரச்சனைங்கிற ஒரு நிலை இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக பயணிக்கக்கூடிய காலம். உங்களுடைய உயர் அதிகாரிகளை பற்றியோ உயர் அதிகாரிகள்கிட்டயோ நீங்கள் பேசுவதை தவிர்ப்பதே உங்களுக்கு நல்லது. இந்த நேரத்தில் உங்கள் பேரில் தப்பே இல்லைனாலும் நீங்கள் தான் தப்பு பண்ணீங்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும். அதெல்லாம் அமைதியாக சரிங்க, நான் என்னை மாற்றிக்கிறேன், தப்பு தான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு உங்களுடைய அந்த கௌரவத்தை விட்டு கொஞ்சம் இறங்கி வாங்க. இந்த நேரம் தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்வீர்கள். அதனால் பேசாமல் இருந்தாலே வெற்றி பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நேரத்தில் நீங்கள் அடுத்தவங்க சாப்பிடக்கூடிய இந்த எள்ளி நாள் செய்த உணவுகளை நீங்கள் தானமாக கொடுக்கலாமா கொடுக்கலாம். நீங்களும் சரியான சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் மௌன விரதம் இருக்கேன்னு உண்மையாகவே ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது மௌன விரதம் இருங்க. அதுவே உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல நிகழ்வுகளை ஏற்படுத்தும். வாய்ப்பு இருந்தால் இந்த நேரம் ரெண்டில் சனி இருக்கிறதுனால ஜோதிடம் படிக்க முடியுமானால் படிங்க, அதுவே உங்களுக்கு பரிகாரம். மீனம், மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்குள்ளேயே சனி வர்றாரு, அதனால ஜென்ம சனி வச்சு செய்ய போறாருன்னெலாம் பயப்படாதீங்க. மீனராசி உங்களுடைய லாபத்தையும் விரயத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அந்த லாபம் விரயம் அப்படிங்கிறது உங்களுக்கு லக்னத்தோட தொடர்பு பெறும்போது நீங்கள் நல்ல செலவு பண்ணணுமா வீண் செலவு பண்ணணுமாங்கிற முடிவு யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தாங்க இருக்குது. நீங்கள் கவனமாக இது வந்து இது இப்போ ஃப்யூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் அதை ரெட்டிப்பாக்க முடியுமா, அதுவும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. இல்லை நான் சுற்றுலா போகிறேன், சொந்தங்களோட கூடி ஒரு நிகழ்வுக்கு போகிறேன், அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்குறேன், ஆடை ஆபரணங்களை வாங்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது வீண் விரயமாக போகும். அதனால் ஆடம்பரத்தை குறைச்சிட்டு, இது எதிர்காலத்துக்கு அவசியம், நம்மளுக்கும் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரும், அப்போ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வைக்கணும், இல்லை ஃப்யூச்சருக்கான ஃபண்டு ஏதாவது போட்டு வைக்கணும், நமக்கு வயசாகும் அப்போ ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரும், இல்லை அந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு உதவ வேண்டிய சூழ்நிலை வரும், அப்போ இன்றைக்கி ஒரு 20,000 நமக்கிட்ட கையில் காசு இருக்குன்னா உடனே ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டாவது பண்ணி வச்சிடணும். அந்த மாதிரி சில நிகழ்வுகளை திட்டமிட்டு எதிர்காலத்திற்கான திட்டமிடலோடு நீங்கள் வழி நடத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் 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 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஜென்மத்தில் சனி இருக்காருன்னு நீங்கள் பயப்படவே வேண்டாம். சனி பகவான் ஒருத்தர் ஜென்மத்தில் இருக்காருன்னா அவங்க ஆடம்பரத்தை விட்டு எளிய வாழ்க்கையை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு நல்லதே செய்வார். அவர் லாபத்தை தரக்கூடியவராகவும், சுப விரயத்தில் வெளிநாட்டுக்கு போகணும்னு திட்டமிடல் ஏதாவது வச்சிருக்கீங்க, வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் போகலாம். வெளிநாட்டினால உங்களுக்கு வருமானமும் பயனும் உண்டா? நிச்சயமாக உண்டு. அதனால மீனராசிக்காரங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் பெருமாள் ஐயனார் வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் என்றென்றும் வளர்ச்சிகளை இந்த 2.5 வருடத்தில் அவர் உங்களுக்கு கொடுத்துடுவார். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். சனி பகவானுடைய அனுகிரகம் நல்லதாகவே எல்லாருக்கும் நன்மை பயக்கட்டும். ஆறு சனி பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கும். நன்றி.